வணக்கம். பல மருத்துவ நன்மைகள் அடங்கிய வேப்பம்பூ வத்தக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதில் புளியை கொஞ்சம் ஊற வச்சிடலாம். வத்தக்குழம்புலாம் செய்யணும்னா பழைய புளி தாங்க ரொம்ப ருசியாக நல்லாவும் இருக்கும். அதனால் பழைய புளி எடுத்துருக்கேன். எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம். வெறும் வானலில் இது வந்து வத்தக்குழம்பு பொடின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இது வெந்தயம் எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு, இது வந்து திக்னஸ்க்காக சேர்க்குறோம். தோரம்பருப்பு, இது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக இது சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பும் சேர்த்துடலாம். இது நாலத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த பொடி மீஞ்சதுன்னா கூட பரவாயில்லைங்க. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்து வேறு எப்பயாவது நம்ம வந்து வத்தக்குழம்பு செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தாங்க போட்டு செய்கிறேன், ரெடி பண்ணுறேன். இதை எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து தனியா கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கணும். இந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாயும் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா வறுத்துக்கணும். வறுத்து வச்சதை நல்லா ஆற வச்சு பொடிச்சு வச்சுக்கணும். ஒரு கல் சட்டி வானல் எடுத்து நான் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். வத்தக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, அதனால் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அடுத்து தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கூடவே மணத்தக்காளி வத்தலையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா வறுக்கணும். இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துடணும். கடைசியாக இதானதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச வத்தக்குழம்பு பொடியும் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கணும். தேவையான அளவு கல் உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா இது கொதித்து ஒன்று சேர வரட்டும். பூண்டு பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கணும். வச்சேன் வத்தக்குழம்பு பொடியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். வானலில் நல்லா நெய் போட்டுக்கணும். இந்த வேப்பம்பூவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த வேப்பம்பூவை வச்சு ரசம் பண்ணுவாங்க, துவையல் பண்ணுவாங்க, வேப்பம்பூ சாதம் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வேப்பம்பூவை வச்சு வத்தக்குழம்பு செஞ்சு காட்டுறேங்க. இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு குடலில் வந்து புழு பூச்சிலாம் உருவாகுங்க. இதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே வெளியேறிடும். கொஞ்சம் பசியின்மை, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, வயிறு மந்தமாக இருக்கிறது, இதுக்கெல்லாமே கொடுத்தாக்கா அவ்வளோ பலன் இருக்குங்க. பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. கீழே பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். இந்த குழம்பும் பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ நல்லா அழகாக மனமாகவும் இருக்குது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வெல்லமும் சீவி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஆறி வந்தோடனே இந்த மாதிரி பொடிச்சா பொடி பொடியாக போகணுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடிச்சு வச்சு குழம்புல கடைசியாக சேர்த்துடணும். நல்லா கையால் பிடிச்சி வச்சதை இந்த குழம்புல சேர்த்துடலாம். இதில் சேர்த்து ஒரு கலரி கிளறிட்டால் நல்லா சுவையான வேப்பம்பூ வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள் சுடுசாதத்தில் போட்டு எவ்வளோ நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.